பல காரியங்களை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். இதெல்லாம் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். மரித்த இயேசு மரித்தவராகவே நின்று விடவில்லை, அவர் இன்றைக்கும் நடமாடுகிறார். சீஷர்கள் நடுவிலே தன்னை வெளிப்படுத்தினதைப் போல தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் உணர்த்தி காண்பிக்கிற காரியங்கள் தான் இது. நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தரிடத்திலே நம்முடைய உறவை மாத்திரம் நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும். அவரோட பேசுறது, அவரோட பழகிறது, ஜெபிக்கிறது, அவருடைய துக்கத்தில் ஒரு பங்கை நாம் எடுத்துக்கொள்வது, கர்த்தர் எதை பற்றி துக்கப்பட்டாலும் சரி அதை பற்றி நாமும் துக்கப்படுவது. அன்றைக்கு ரூத் சொன்னாங்க, உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம். அந்த விசுவாசம்தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள நம்ம நேசிக்கணும். ஒருவேளை அவர்கள் நமக்கு பிரியம் இல்லாதவர்களாக இருந்தால் கூட, அல்லது ஒருவேளை உலக அளவில் நமக்கு அந்த தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம், ஒரு கொடூரமான தேசம், அந்த தேசத்தை கர்த்தர் வந்து விரும்பலை, அல்லது அந்த தேசத்தில் நிறைய தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக மனிதர்களால் சொல்லப்பட்டால் கூட, கர்த்தர் அங்கே இருக்கிற ஜனங்களை நேசித்தா நீங்கள் கண்மூடிக்கொண்டு அவர்களை நேசிக்கணும். இன்றைக்கி நிறைய காரியங்கள் கேட்குறாங்க. இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள். இயேசு சிலுவையில் அடித்தவங்க அவங்க தான், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவர்கள் அவர்கள் தான், இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமானவங்க அவங்க தான். அப்படி இருந்து இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இஸ்ரவேலர்களை நேசிக்கிறாங்க, அவர்களுக்காக ஏன் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று. இஸ்ரவேலர்களுக்கு நம்ம மேலே பர்சனலாக பிரியமோ, இஸ்ரவேலர்கள் மேலே நமக்கு பர்சனலாக ஒரு பகையோ எதுவுமே கிடையாது. இயேசு அந்த ஜனங்களை நேசிக்கிறார். கடைசி காலத்தில் அவர்களுடைய ரட்சிப்புக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ எனக்கு பர்சனலாக ஒருத்தனை பிடிக்கும் பிடிக்காமல் போகும் அது முக்கியமல்ல. இயேசுனுடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் அவரோடே கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதில் வரும்போது பாருங்கள், என்னுடைய ஒப்பீனியன் கூட இருக்கும், அவன் நல்லவன் அவன் கெட்டவன் இருக்கும். ஆனால் கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை நம்ம நேசிக்கிறோம். கர்த்தர் வெறுக்கிறவர்கள் ஒருவேளை நமக்கு பிரியமானவர்களாக கூட இருக்கும். நம்ம ரொம்ப விரும்புகிற, நம்புகிற, இவங்களாம் நல்ல ஜனங்கள் என்று நம்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட கர்த்தர் ஒருவரை அருவறுத்தால் நாம் அவர்களை அருவறுக்கிறோம். நமக்குன்னு எந்த விதமான பெர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. அதைத்தான் நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும். நகோமியின் இடத்துலே ரூத் அப்படி தான் சொன்னாங்க, இனி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கடவுளர்கள் வேற, அவங்க வேற இனத்திலிருந்து இங்கே உள்ளே வந்தவர்கள். அப்படி இருந்து அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய தேவன் தான் இனி என்னுடைய தேவன், உம்முடைய வழிபாட்டு முறைகள் தான் இனி என்னுடைய வழிபாட்டு முறைகள், உம்முடைய ஆராதனை முறைகள் தான் இனிமேல் எங்களுடைய ஆராதனை முறைகள், உம்முடைய ஜனந்தான் இனி என்னுடைய ஜனம், உங்கள் ஜனத்துக்கு உண்டாகிற சுக துக்கங்களை குறித்து தான் நான் இனிமேல் கவலைப்படுகிறேன் என்றார். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோட இணைக்கப்பட்டு விட்டால் கர்த்தர் எதை பற்றி கவலைப்படுகிறாரோ அதை பற்றி நம்ம கவலைப்படணும். கர்த்தர் எதை அருவருக்கிறாரோ, யாரை அருவருக்கிறாரோ அவர்களை அருவருக்க வேண்டும். இதை நம்ம கற்றுக்கொண்டால் தான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு பொருள் கொள்ள முடியும். அரசியல் ரீதியில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் ஒருவேளை முரட்டாட்டை பிடிச்சிக்கிற மாதிரி, அவங்க சட்டத்தை மீறி நடக்கிற மாதிரி, அவர்கள் காரியங்களை செய்கிற மாதிரி நமக்கு தோற்றம் அளித்தாலும், நம்முடைய நோக்கம் அவங்க என்ன செய்கிறாங்க என்பதை வைத்தல்ல, கர்த்தர் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை வைத்து தான் நம்ம அந்த காரியங்களை செயல்படுகிறோம். உண்மையிலே நான் ஃப்ராங்காக ஒரு காரியம் சொல்லணும்னா, நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு பல முறைகள் கடந்து போன போது, பிலிஸ்தீர்களுடைய அல்லது பலஸ்தீனர்களுடைய தேசத்திலே நான் தங்கியிருக்கிறேன். அங்கேயும் நாங்கள் சில நாட்கள் தங்கியிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் இருக்கிற எருசலேமிலையும் யூதர்கள் இருக்கிற எருசலேமிலையும் நான் தங்கியிருக்கிறேன். யாசர் அராஃபத் அவர்களுடைய ஊர், அந்த ரம்லா என்கிற ஊரில் சில நாட்கள் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அது பலஸ்தீனர்களுடைய ஊர். நான் ரெண்டு ஜனங்களோடையும் நெருங்கி பழகியிருக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, பலஸ்தீனியர்கள் மாதிரி தாழ்மையும் அன்பும் நிறைந்த ஆட்கள் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க அவ்வளோ நெருக்கமாக பழகுவாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் கூட எங்களுடைய உணவு பழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற செஃப் என்ன செய்தார்னால், ஒரு முறை அங்கே நாங்கள் போயிருந்தபோது அந்த செஃப்பு கிச்சனை திறந்து கொடுத்து எங்களோட கூட வந்தவங்களுக்கு, உங்களுக்கு விருப்பமான உணவை நீங்களே சமைத்து கொள்ளுங்கள் என்று கூட சொன்னாங்க. அதே நேரத்தில் எருசலேமில் நாங்கள் பார்த்த சில யூதர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதுக்காக நாங்கள் எங்களை நேசித்தாங்க, அவங்க இயல்பில் எப்படி இருக்கிறாங்க என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க.
பலஸ்தீனியர்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பலஸ்தீன் என்ற உடனே நம்ம வந்து வெறுத்து விடுவதில்லை, இஸ்ரவேல் என்பதுடனே கண்மூடிக்கொண்டு ஆதரிப்பதில்லை. நமக்கு கர்த்தருடைய ஜனம், கர்த்தர் இல்லாத ஜனம், இதுதான் தெரியும். அவன் யூதனாக இருந்தால் என்ன, இஸ்ரவேலனாக இருந்தால் என்ன, கர்த்தர் இவங்களை நேசிக்கிறாரு, கண்ணை மூடிக்கொண்டு நேசிக்கிறோம். கர்த்தர் இவர்களை வெறுக்கிறார், கண்ணை மூடிக்கொண்டு நாம் அவர்களை வெறுக்கிறோம். அவ்வளோதான் ஒரு சீஷனாக நம்ம செய்யக்கூடிய காரியம். அதற்கு மேற்பட்ட நீதி நியாயம் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய ஜனம் நம்முடைய ஜனம். இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறதை நம்ம விரும்புகிறோம், கர்த்தர் வெறுக்கிறதை நாம் அருவருக்கிறோம். நமக்குன்னு ஒரு சுய கருத்து, சுய ஒப்பீனியன் இருப்பதில்லை. இதுதான் சீஷனுடைய முக்கியத்துவமான ஒரு அடையாளம். இப்போது கடைசி காலங்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நடுவிலே தம்மை உயிருள்ளவராக மெய்ப்பித்து காண்பித்து கொண்டிருப்பதன் காரணம், இனிமேல் வருகிற காலங்களும் தேசமும் உங்களை சுற்றி நடக்கப்போகிற நிகழ்வுகளும் இயற்கைக்கு மேற்பட்ட பயங்கரங்களை கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது.